நான் இன்னமும் அடித்து சொல்லுவேன், மேடை நாடகங்களில் நடிக்கும்போது உங்களுடைய ரெஸ்பான்ஸு, உங்களுக்கு இந்த ரசிகர்களுடைய ஆதரவு, அன்பு, கைதட்டல் எல்லாம் டைரெக்டாக கிடைக்கும்போது ஒவ்வொரு கைதட்டலுக்கும் ஒரு வருஷம் உங்களுக்கு வயசு குறைஞ்சிக்கிட்டே வருது. ஒரு பத்திரிக்கை ஆஃபீஸில் என்னுடைய கேரக்டர் பேர் காத்தாடி. அப்புறம் நான் எங்கள் டைரக்டர் போய் சொன்னேன், என்ன சார் என் சொந்த பேரை விட்டுட்டு காத்தாடி காத்தாடின்னு சொல்கிறாங்களே அப்படின்ட்டு. பரவாயில்ல, அதிர்ஷ்டக்காரன் நீ, பேசாமல் அது உன் பேரோட சேர்த்துக்கிட்டேன்னு வச்சுக்கோ, ஐடென்டிஃபிகேஷனுக்கு பிற்காலத்தில் ரொம்ப ஈஸியாக இருக்கும் அப்படின்னு. அதை வேத வாக்காக எடுத்துக்கிட்டு காத்தாடி சேர்த்துக்கிட்டேன். 7500 ஸ்டேஜ் ஏறியிருக்கும். ஜெய்சங்கர் என்னுடைய கிளாஸ்மேட்டு. முதல் முதல் அவனை மேடை நாடகத்தில் சேர்த்து விட்டதும் நான் தான். யாரும் யாரையும் வளர்த்து விடுறதுங்கிறது, அறிமுகப்படுத்துறதுங்கிறதும் என்னால் ஒத்துக்கொள்ள முடியாத ஒரு விஷயம். விஷயம் சொல்லுவான் நான் தான் அவனை டைரக்டர் ஆக்கினேன்னு, கிடையவே கிடையாது. அவனுக்கு டைரக்டர் திறமை இருந்தது. ஆனால் இப்போ டெல்லி கணேசன் நான் அறிமுகப்படுத்தினேங்கிறத வழியே வழி இன்றைக்கி அவன் பண்ண அவனுக்கு இருக்கிற பாப்புலாரிட்டி எனக்கு கிடையாது. அதுக்காக நான் வருத்தப்படுறதில்லை, சந்தோஷம் தான் படுறேன். விகல்பம் இல்லாமல் மக்கள் சிரிக்கணும், அதுதான் நல்ல காமெடி. இங்கே பிள்ளைய எல்லாத்துலேயுமே விகல்பம் இல்லாத, நான் விரசம் இல்லாத நகைச்சுவை தான் நாங்கள் ஓரளவு கொண்டு வருவோம். வணக்கம். வணக்கம். காத்தாடி ராமமூர்த்தி, ஒருவேளை காத்தாடி அப்படின்னு இல்லாத வேற ஒரு அடைமொழி வந்திருக்கலாமோ? அடைமொழி வந்திருக்குன்னா அது நானாக அமைச்சிருந்தது இல்லை, அதுவாக வந்து சேர்ந்தது. உண்மையை சொல்லப்போனால் நான் சுந்தரேச ராமமூர்த்தி தான். எங்கள் அப்பா பேர் சுந்தரேசன், அதனால் சுந்தரேச ராமமூர்த்தி. நான் பிறந்ததுலேருந்து எஸ்எஸ்எல்சி வரைக்கும் சுந்தரேச ராமமூர்த்தி. இங்கே காலேஜ் படிக்க விவேகானந்தாவில் ஜாயின் பண்ண பிறகு தான், முதல் வருஷத்து நாடகத்துக்கு பிறகு சென்னையில் காத்தாடிங்கிற அடமொழி ஒரு 2-3 வருஷம் கழித்து என்னை சேர்ந்து ஒட்டிக்கிச்சு. என்ன ட்ராமா அது? அதாவது சோகனுடைய நாடகம், நாடகம் இஃபை கட்டி என்னிடம் கிடைத்தாலுங்கிற ஒரு நாடகத்தில் ஒரு பத்திரிக்கை ஆஃபீஸில் என்னுடைய கேரக்டர் பேர் காத்தாடி. காத்தாடி அந்த நாடகம் ரொம்ப பாப்புலராக போச்சு. மாதத்தில் 30 நாளும் நாடகம் நடந்தபடியான சூழ்நிலை. ஏன்னா அந்த மாதிரி சுச்சுவேஷன் காமெடி தமிழில் அது வரைக்கும் அதிகமாக வந்ததில்லை அப்படிங்கிற காரணத்தினால அந்த நாடகம் ரொம்ப பாப்புலராக போச்சு. அது என்னுடைய ஒரிஜினல் பேர் யாருக்கும் தெரியாது, ஆனால் அந்த கேரக்டர் பேர் தெரியும். போகும்போது வரும்போதெல்லாம் மரியாதையாகவும் காத்தாடிம்பாங்க, மரியாதை இல்லாமலும் காத்தாடின்னு சொல்லுவாங்க. அப்புறம் நான் எங்கள் டைரக்டர் போய் சொன்னேன், என்ன சார் என் சொந்த பேரை விட்டுட்டு காத்தாடி காத்தாடின்னு சொல்கிறாங்களே அப்படின்ட்டு. பரவாயில்ல, அதிர்ஷ்டக்காரன் நீ, பேசாமல் அது உன் பேரோட சேர்த்துக்கிட்டேன்னு வச்சுக்கோ, ஐடென்டிஃபிகேஷனுக்கு பிற்காலத்தில் ரொம்ப ஈஸியாக இருக்கும் அப்படின்னு. அதை வேத வாக்காக எடுத்துக்கிட்டு காத்தாடி சேர்த்துக்கிட்டேன். சோசருடைய ட்ராமாவில் பண்ணேன்னு சொல்கிறீங்க. ஆமாம். ஸ்டேஜ் கிரியேஷன்ஸ் அது எப்போ உருவாக்கும்? அதாவது 1959 நாங்கள் விவேகா ஃபைன் ஆர்ட் கிளப், நாங்கள் விவேகா ஃபைன் ஆர்ட் கிளப் ஆரம்பித்த பிறகு ஷோ வந்து எங்கள்கிட்ட ஜாயின் பண்ணார். அதுக்கப்புறம் 66 வரைக்கும் அதில் நான் கண்டினியூ பண்ணேன். விவேகா ஃபைன் ஆர்ட், விவேகா ஃபைன் கிட்டத்தட்ட 8 நாடகங்கள் நான் அதில் நடித்தேன். 8 நாடகங்கள் நடித்தாலும் கிட்டத்தட்ட அதுவே 2500 ஷோக்கு மேலே போட்ட நாடகங்கள். 66 நாங்கள் வந்து தனியாக ஸ்டேஜ் கிரியேஷன்ஸ் அப்படின்னு ட்ரூப் ஆரம்பிக்க முடியாத சூழ்நிலை ஏற்பட்டதுக்கு காரணம், கூட புதுசாக வரவங்களுக்கு அப்போது விவேகா ஃபைன் ஆர்ட்ஸ் கிளப்பில் இடம் இல்லாமல் போனபோது என்னுடைய மற்ற நண்பர்களுக்கு அக்காமடேட் பண்ணோம், அவங்களையும் நாடகக்குழுவில் சேர்த்துக்கணுங்கிற ஆர்வத்தில் தனியாக நாடகக்குழு ஆரம்பிச்சு 66 இப்போ தான் ஒரு 3 முன்னாடி இருக்குது. கோல்டன் ஜூப்ளி கொண்டாடினோம். ஆனால் சாதாரணமாக ஒரு நாடகக்குழு வந்து கிட்டத்தட்ட 53 நடத்துறதுங்கிறது சாதாரண விவகாரம் இல்லை. ஆண்டு மன்னர்களால் எவ்வளோ பிரச்சனைகள் இல்லாமல், இப்போ சின்ன சின்ன பிரச்சனைகள் இருக்கும், பிரச்சனைகள் இல்லாமல் இல்லைன்னா வாழ்க்கையே இல்லை. அதனால் அந்த பிரச்சனைகள்லாம் சமாளித்து இது வரைக்கும் நடத்திட்டு வந்து இப்போவும் கிட்டத்தட்ட ஒரு 7500 மேடை நாங்கள் கண்டிருக்கோம். 7500 மேடை அதாவது ஸ்டேஜ் ஏறியிருக்கோம். வா, பெரிய விஷயம். இதுக்கு நடுவில் நீங்கள் வேலைக்கும் போயிட்டு இருந்தீங்களா? இல்லை, நான் 36 சர்வீஸில் இருந்தேன். சூப்பர். அதுக்கப்புறம் 1 எந்த கம்பெனி சார்? ஜென்சன் அண்ட் நிக்கல்சன் யூரோப்பியன் கம்பெனி, பெயிண்ட் கம்பெனி. அதுக்கப்புறம் 1 சொன்ன போனால் எக்ஸ்டென்ஷன் கொடுத்தாங்க, அதுலேயும் இருந்தேன். ஓ, அதுக்கப்புறம் 1 எக்ஸ்டென்ஷன் கொடுத்தபோது அதில் எடுக்க முடியாத சூழ்நிலை வந்தது, அதனால் இல்லை. அதனால் அது வரைக்கும் கம்பெனியில் சாதாரண ஒரு குமாஸ்தாவாக ஜாயின் பண்ணி பிரான்ச் மேனேஜராக ரிட்டையர் ஆகிற வரைக்கும் இருந்திருக்கேன். அதனால் வேலையும் பார்த்துக்கிட்டு இதுலேயும் படுத்துக்கிட்டு சினிமாலையும் பண்ணேன், டிவி சீரியல்லையும் பண்ணியிருந்தேன். அப்போ சினிமாவில் பண்ணதுக்கு காரணம் வந்து இந்த டீப் சவுத்தில் ஏதாவது தென்னகத்தில் போகும்போது இந்த சினிமா புகழுங்கிற ஒரு அடமொழி அப்போ தேவைப்பட்டு இருந்திருக்கு. சினிமா புகழே போடுவாங்க. ஆமாம், சினிமா புகழ் போடும். நீ சினிமாவில் என்னமா பண்ணீங்கன்னு கிடையாது இல்லை, சினிமா புகழ், சினிமா பட் போனோங்கிறதுக்கு ஒரு ஐடென்டிஃபிகேஷனுக்கு. அதுக்கு ஃபார்ச்சுனேட்லி அதில் சினிமாவில் அப்போ இருந்த பீட்டில் முத்துராமன் சார், ஜெய்சங்கர், ஜெய்சங்கர் என்னுடைய கிளாஸ்மேட்டு. நாங்கள் விவேகானந்தா காலேஜில் அவன் பிஏ பண்ணும்போது நான் பிகாம் பண்ணேன். அதனால்
அதனுடைய அது தவிர இங்கே முதல் முதல் அவனை மேடை நாடகத்தில் சேர்த்து விட்டதும் நான் தான். இந்த இஃபை கட்டிட்டுங்கிற நாடகத்திலே ஒரு இன்ஸ்பெக்டர் ரோல் பண்ண ஒரு சந்தர்ப்பம் ஏற்படுத்தி கொடுத்தது. அதனால் நல்ல நண்பர்களாக இருந்தோம். அதனால் அவன் படம் பண்ணுற எல்லாத்துலேயுமே வந்து ஏதாவது காலேஜ் ஸ்டூடெண்ட்டுகள் அப்போ என்கிட்ட மோட்டர் பைக் வேறு வச்சுருந்தேன். அதனால் அவன் வந்து சொல்லுவான் ப்ரொடியூசர்கிட்ட, அவனும் ப்ரொடியூசருக்கு ரொம்ப ரேப்பை ரொம்ப ரொம்ப அழகான ரேப்பை உண்டு. ஏன்னா அவன் படம் ஒரு படம் ஏதாவது ஃபெயிலியர் ஆச்சுன்னா உடனே அடுத்த படத்தை காசு இல்லாமல் பண்ணி அவர் அந்த ப்ரொடியூசரை சரி கட்டி அந்த ப்ரொடியூசர் வாழ்ந்தால் தான் நம்மளும் வாழ முடியுங்கிற ஒரு நல்ல நம்பிக்கை எண்ணத்தில் இருந்த. அதனால் அவங்க படம் எல்லாத்துலேயும் ஒரு சீன் ரெண்டு சீன் அதுக்கு மேலே நான் பண்ணுறது கிடையாது. ஏன்னா லீவு போட்டு போக முடியாது. அப்போ ஃபைவ் டேஸ் வீக் தான் எங்களுக்கு, வாரத்தில் சாட்டர்டே சண்டே ஆஃபு. அதனால் முக்காவாசி இந்த செகண்ட் சண்டேயை தவிர முக்காவாசி இந்த சொல்லி சொல்லி அவன் அட்ஜஸ்ட் பண்ணி சாட்டர்டே சண்டே வர முடியா ஷூட்டிங் வச்சுக்கோன்னு சொல்லி அப்படியே பண்ணி. முத முதல்ல சினிமாவுக்கு உள்ளே வந்தது எந்த படம் சார்? பெண்ணே நீ வாழ்க. ஜெய்சங்கர் படம் தான். ஜெய்சங்கர் படம் தான். கேஆர் விஜயா ஹீரோயின் நினைக்கிறேன். அவன் மாதவன் சார் டைரக்ஷன். அது பி மாதவன் சார் டைரக்ஷனாக இருந்தாலும் பி மாதவன், எடிட்டர் தேவராஜன், அப்புறம் ப்ரொடக்ஷன் தியாகராஜன், அப்புறம் கர்ணன் சார் கேமரா கர்ணன், அவங்க நாலு பேர் சேர்ந்து அந்த படம் ப்ரொடியூஸ் பண்ணாங்க. அந்த படம் ரொம்ப பிரமாதமாக போச்சு. ஆனால் அந்த படத்துக்கு அப்புறம் நாலு பேரும் தனித்தனியாக ப்ரொடியூசர் ஆகிட்டாங்க. அந்த நாலு பேரோட இப்போ நம்ம பழக்கத்தினால என்னாச்சு, நாலு பேர் படத்துலேயும் சூப்பர் படம் நடிக்க ஆரம்பிச்சது. அதுவும் கர்ணன் படத்தில் அவர் இஷ்டத்துக்கு நம்மளுக்கு ரோல்லாம் கூப்பிட்டு பண்ண சொல்லுவார். அது மாதிரிலாம் அப்படி. ஆனால் நடிக்கிறதுங்கிறத விட ட்ராமாவில் நடிக்கிறது தான் மெயின். படத்தில் நடிக்கிறது ஒரு பாப்புலாரிட்டிக்காக, கண்டிப்பாக. பட் நாடகத்தில் நடிக்கிறதுக்கு ஆத்ம திருப்திக்காக, ஆஃபீஸில் வேலை பார்க்குறது, குடும்பத்தை நிர்வாகம் பண்ணுறதுக்காக. இந்த பட்டின பிரவேசம் ஒரு பெரிய உங்களுக்கு வாழ்க்கையில் இதுன்னு சொல்லலாம். பட்டின பிரவேசம் இல்லை, என்னுடைய நாடகங்கள் எல்லாமே வந்து அதுக்கு முன்னாடி டௌரிய கல்யாணம் அனுபவம் மட்டுமே. வேறு வேறு ஆசிரியர்களை தான் நான் வந்து அறிமுகப்படுத்தல. என்னுடைய நாடகத்தை எழுத ட்ராமாவில் வந்து நிறைய ஹிட் ஆகி பெரிய ஆளாக. ஆமாம், எனக்கு என்னன்னா நாடகத்தை என்னுடைய கருவை கொடுக்கறது ஆசிரியர்கள் தான். கண்டிப்பாக ஆசிரியர்கள் தான் உங்களுக்கு குழந்தையை கொடுத்துட்றாங்க. அதுக்கப்புறம் அதுக்கு டெக்கரேஷன் பண்ணி அதுக்கு ட்ரெஸ் பண்ணி மேக்கப் பண்ணுறதெல்லாம் நம்ம வழியை அந்த குழந்தையை கொடுக்கறது. அதனால் அந்த கருவு கொடுக்கறதுங்கிறது ஆசிரியர்கள். அந்த ஆசிரியர்களில் ஒரு ஆசிரியர் மூணு நாலு ட்ராமா ஆனதுக்கப்புறம் இது இது மாதிரி கேரக்டர் இதே பண்ணுற மாதிரி வந்துட போகிறதுங்கிறதுக்காக ஆசிரியர்களை மாற்றிக்கிட்டே போவோம். அது மாதிரி விஷு விட்டு வந்தபோது டௌரி கல்யாண வைபவமே, பட்டின பிரவேசம், சிரித்து கொண்டே இருக்கிறோம், சத்யவான் வர்சஸ் சாவித்ரி, இது மாதிரி அதுக்கப்புறம் கதை எல்லாமே அவருடைய கடைகள். அதில் டௌரி கல்யாண வைபவமே, பட்டின பிரவேசம், சிரித்து கொண்டே இருக்கிறோம், மூணுமே படமாயிடுச்சு. பிகாஸ் வேறு வேறு பேரில் அப்படி இருக்கும்போது பட்டின பிரவேசம் வந்து ஒரு அது வரைக்கும் வெறும்னு நாங்கள் செதுனும். சாதாரணமாக காமெடின்னா நாடகத்தை வரும் தோண துணுக்கு தோரணங்களாக இது மாதிரி பேப்பரில் படிக்கிற நியூஸ் மாதிரி காமெடி மாதிரி கடி ஜோக்ஸ்ன்னு சொல்லுவோமே. அது கடி ஜோக்ஸோ நல்ல ஜோக்ஸோ, பட் ஒரு கதை அம்சத்தோடு கொடுக்கறது வழக்கம். அப்படி பார்க்கும்போது தான் பட்டின பிரவேசம், டௌரி கல்யாண வைபவம் எல்லாமே. இந்த டௌரி கல்யாண வைபவத்தில் இன்னும் இன்சிடென்ட் சொல்கிறேன். டெல்லியிலேருந்து வந்த கணேசனுக்கு இங்கே ரோல் கொடுத்து முதல்ல மேடையில் ஏற்றினது அவன். கிட்டத்தட்ட ஆறு வருஷம் எங்கள் குழுவிலேயே டெல்லி கணேசன், டெல்லி கணேசன் ஆகிறதுக்கு முன்னாடி சாதாரண கணேசனாகவே நடிச்சிருந்தான். அப்புறம் தான் அவன் தனி குழு படத்தில் பிராபல்யமாக அனுப்பிச்சுக்கப்புறம் தனியாக ஆரம்பித்து ஓகே நடத்துக்கு. பட்டின பிரவேசத்துலேருந்து தான் புதுசாக படத்துக்கு வந்தது டெல்லி கணேசன், சிவச்சந்திரன், சரத்பாபு, என்னையும் ஜெய் கணேசையும் தவிர பட்டின பிரவேசத்தில் ஆக்ட் பண்ணவங்க அத்தனை பேரும் புதுசு. அது அவர் கேபி சார் ஒத்தரால் தான் அது மாதிரி பண்ண முடியும். கேபி சார்னு சொன்னதான் ஏன் வருது, உங்கள் ட்ராமா பார்த்துட்டு அப்படி ஒரு புகழ்ந்து ஒரு தடவை சொன்னது மறக்கவே முடியாது. அதுக்கு முன்னாடியே அவர் வந்து எங்களுடைய நாடகத்தையே அவர் டைரக்ட் பண்ணியிருக்கார். ஓஹோ, எந்த ட்ராமா சார்? வெயிட்டன்சி, குய் நாட், வாட் ஃபார், இதெல்லாம் ஷோ எழுதின நாடகங்கள். அவர் இங்கிலீஷில் தான் அப்போல்லாம் டைட்டில் வைக்கிறோம். வெயிட்டன்சின்னா காத்திருந்து பார், குய் நாட்னு ஏன் கூடாது இப்படின்னு. அந்த நாடகங்களை வந்து அவர் கேபி சார் தான் வந்து டைரக்ட் பண்ணியிருக்கார். ஓஹோ, நாடகத்தை டைரக்ட் பண்ண எனக்கு அதிகமாக அவர் நாடகத்தை தவிர வெளிநாடகங்களில் டைரக்ட் பண்ணது இந்த நாடகங்களாக தான் இருக்குன்னு நினைக்கிறேன். அப்போ பிடிச்சி அவருடைய பழக்கங்கள் உண்டு. ஆனால் அவர் படத்துக்கு போய் பாப்புலர் ஆனதுக்கப்புறம் நம்ம ஜாஸ்தி ஒரு லெவலுக்கு மேலே ஒருத்தர் போயிட்டாங்கன்னு நம்ம ஒதுங்கி இருக்கிறது நமக்கு நல்லது அவங்களுக்கு நல்லது. கண்டிப்பாக அனாவசியமான ஒரு காம்ப்ளெக்ஸ் இல்லாமல் போய்டுன்ட்டோம். ஆனால் இந்த பட்டின பிரவேசம் பார்த்துட்டு அவர் ரொம்ப இம்ப்ரெஸ் ஆகி அதுக்கப்புறம் தான் படமாக எடுக்கும் போது காட்சிகள் முதற்கொண்டு சொன்னார். இல்லை சினிமாவில் வந்து ஒரு காட்சி அப்படியே தான் இருக்கும். அப்படி அது அவர் சொல்கிறது வாஸ்துவம். இந்த படம் எடுக்கிறதுன்னு தீர்மானம் பண்ணிவிட்டார்னு நினைக்கிறேன். அதனால் அவர் ஒவ்வொரு தடவை பார்க்கும்போது அதே மாதிரி கண்ணோட்டத்தில் பார்த்ததுனால
அவருக்கு எல்லாம் ஒரே மாதிரி இருந்திருக்கு. பட் அஃப்கோர்ஸ் ஒரு நாடகத்தில் ஒரே மாதிரி பண்ணால் மாதிரி எல்லா நாளும் பண்ணுறதுங்கிறது நடக்கவே நடக்காத காரியம். ஒன்று ரெண்டு சின்ன அந்த தப்புகள் வெளியில் தெரியாது, தெரியாது எங்களுக்கு தான் தெரியுமே வழிய அது மாதிரி. பட் அவரை பொறுத்த வரைக்கும் அவர் வந்து முன்னாடி ஒரு தன்னை ஒரு இம்ப்ரெஷன் க்ரியேட் பண்ணுறதுனால ஒரு ஒரு ஃபுல் படம்ங்கிற ஒரு ஐடியாவிலேயே அவர் பார்த்துருக்காரு. பட் அவர் அவர் சொன்னதில் 90% உண்மை, அது அப்படியே தான் பண்ணுவோம். சரி சார், உங்களுடைய ட்ராமாவில் அப்படி ஏதாவது ஒரு தப்பு நடந்து அதை சரி கட்டின விஷயம் உண்டா ஸ்டேஜ்லேயே காமெடியாக? ட்ராமாவில் தப்பு நடக்காமல் போகிறதுக்கு சான்ஸே இல்லை. பிரதமர் சார் போஸ்ட்னு வந்து சொல்கிறேன்னு வச்சுங்க, அது பண்ணுறதுக்கு யாரும் வெளியால் கூப்பிட முடியாது. சரி, ஏன்னா வந்து அந்த போஸ்ட் என்னடா இந்த டைலாக் சொல்கிறதுக்காக இங்கேருந்து நான் வரணுமா வரணுமா வண்டியை போடணுமாங்க. அதனால் இந்த காஃபி கொடுக்க வருவேன், டிஃபன் கொடுக்க வருவேன், அந்த பையனை போட்டுட்டு நீ கூப்பிட்டு சார் போஸ்ட்னு சொல்லிட்டு போய்டு அப்படின்னா அவன் சந்தோஷமாக ஏதோ சொல்லிட்டு போவான். ஒரு தடவை அவன் வரலே அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வேறு ஆளை ஏதோ ஏற்பாடு பண்ணோம். ஆனால் அவனுக்கு வந்து அவ்வளவு சின்சியாரிட்டி ஞாபகம் போய் அவனும் வந்து ஒரு தடவை அவன் உள்ள நுழைஞ்சு சார் போஸ்ட்னு சொல்ல, பின்னாடியே நாங்கள் ஏற்பாடு பண்ண ஆள் உள்ளே சார் போஸ்ட்னு சொல்ல, கூட செய்தி என்னோட கூட நின்னவங்களுக்கெல்லாம் என்ன பண்ணுறதுன்னு புரியல. ரெண்டு தடவை போஸ்ட் வந்திருக்க என்ன பண்ணுறதுன்ட்டு. அப்போ வந்து ரெண்டு டெலிவரி இருந்தது, தபால் போஸ்ட்லேயே செகண்ட் டெலிவரின்னு நான் தான் சொன்னேன் பார்த்தீங்களா. நாட்டில் இது மாதிரி ரெண்டு மூணு டெலிவரி தான், நாட்டில் ஜனங்களுக்கும் டெலிவரி ஜாஸ்தியாக போடுது. அப்போ குடும்ப கட்டுப்பாடும் இருந்தது, இது மாதிரி சும்மா அப்படியே சமாளிக்க சமாளிச்சது. இது அது மாதிரி நிறைய இன்சிடென்ட் இருக்கு. எல்லா நாடகத்துலேயும் ஏதாவது ஒரு நம்மளை அறியாமல் சில தப்புகளோ இதுவோ வரும், அதை சமாளித்து பண்ணிட்டு போகிறது தான் நம்முடைய சாமர்த்தியம், நம்முடைய அனுபவம். கண்டிப்பாக அந்த காமெடிக்கும் சரி காமெடியன்களுக்கும் சரி வயசே ஆகிறது இல்லைங்கிற மாதிரி தோணுது, அதுக்கு உதாரணமாகவும் நீங்கள் இருக்கீங்க சார். இது வயசு ஆகலைங்கிறதுனா அதுக்கு மேடை நாடகங்கள் தான் சார் காரணம். நான் இன்னமும் அடித்து சொல்லுவேன், மேடை நாடகங்களில் நடிக்கும்போது உங்களுடைய ரெஸ்பான்ஸு, உங்களுக்கு இந்த ரசிகர்களுடைய ஆதரவு, அன்பு, கைதட்டல் எல்லாம் டைரெக்டாக கிடைக்கும்போது ஒவ்வொரு கைதட்டலுக்கும் ஒரு வருஷம் உங்களுக்கு வயசு குறைஞ்சிக்கிட்டே வர்றது, அவ்வளோதான். அதுதான் காரணம். அந்த ஆத்ம திருப்தி நீங்கள் எவ்வளவு பணம் கொடுத்து என்ன பண்ணாலும் வந்து கிடைக்காது, கிடைக்காது. அது ஒரு உதாரணம், எங்கள் ஆஃபீஸில் நாங்கள் இங்கே வேலை செஞ்சுட்டு இருந்தபோது நான் பிரான்ச் மேனேஜராக வந்ததுக்கப்புறம் எங்கள் மேனேஜிங் டைரக்டர் ஒரு நாள் இங்கே சென்னைக்கு விசிட் வந்துருந்தபோது எனக்கு ஒரு லெட்டர் கொடுத்தார். இது மாதிரி ட்ரான்ஸ்ஃபர் டு கல்கட்டா, என்ன ஒரு அது பெரிய போஸ்ட்டில். நான் சொன்னேன், சாரி சார் என்னால் இதை அக்செப்ட் பண்ணிக்க முடியாது, எடி ப்ராப்ளம் வித் த ஃபேமிலி, குடும்ப சூழ்நிலை அதெல்லாம் இல்லை, பட் ஜென்ரலாகவே என்னால் வர முடியாது அப்படின்னு. அவர் ஹி வாஸ் வெரி அடமெண்ட். அவர் என்னை பிடிச்ச கல்யாணம்னா யூ ஆர் எ ஃபூல், இங்கே இருந்தேன்னா இட் இஸ் சேச்சுரேஷன் பாயிண்ட், இதுக்கு மேலே வளரும் உத்தியோகத்தில் ஒன்றும் பண்ண முடியாது, வேணா வருஷம் வருஷம் சம்பளம் இன்க்ரிமெண்ட் கிடைக்கும் வழியே யுவர் பொசிஷன் யூ ஒன்ட் இம்ப்ரூவ் கிடைக்கும், யூ கெனாட் கம் அப் இன் த ஆஃபீஸ் பொசிஷன் கேரியர். இல்லை சார் பரவாயில்ல, நான் இதாக ஆகிடுச்சு, இன்னும் நாலு வருஷம் போனால் ரிட்டையர் ஆக போகிறேன், நான் அப்படியே சமாளிச்சுட்றேன். இல்லை இல்லை இல்லை, யூ ஹாவ் டு கம் அப்படின்னார். ஹி வாஸ் ஸ்டேயிங் இன் இங்கே ஓஷியானிக்கில் தங்கியிருந்தது, ஐ மீன் கன்னிமராவில் தங்கியிருந்தார். எங்களுக்கு ஆஃபீஸ் மவுண்ட் ரோடு டிவிஎஸ்க்கு எழுத்தா மாதிரி மத்தியானம் லஞ்சுக்கு போகும்போது யூஸ்வலாக காரில் போவோம். நான் சொன்னேன், இன்றைக்கி ஜஸ்ட் வைக் ஆன் டு ஸ்ட்ரோல் டவுன் டு த ஹோட்டல் ஃபார் த லஞ்ச் ஒய்னு, ஜஸ்ட் லைக் தட். நாங்கள் ரெண்டு பேரும் எங்கள் ஆஃபீஸ்லேருந்து நடந்து வரோம், நடந்து எங்கள் கன்னிமரா போகிறதுக்குள்ளே ஒரு 10-15 பேர், ஹலோ சார் என்ன அப்படி நடந்து வரீங்க ஷூட்டிங்கா ட்ராமாவான்னு என்ன விசாரித்தாங்களே வழிய. அவர் ஒத்துரு கண்டுக்கவே இல்லை. அவர் இத்திரிக்கு ஃபுல் சூட்டில் இருக்க, நான் ஆர்டினரி பேண்ட் ஷர்ட்டில் இருக்கேன். அப்புறம் ஹோட்டல் ரூமுக்கு போனப்புறம் அவர்கிட்ட கேட்டேன், சார் நீங்கள் வந்து ஒரு 150 crores ஒரு கம்பெனியினுடைய மேனேஜிங் டைரக்டர், நான் பிரான்ச் மேனேஜர், இங்கே போனீங்களே எத்தனை பேர் என்ன ரெக்கக்னைஸ் பண்ணிட்டாங்க, எத்தனை பேர் உங்களை ரெக்கக்னைஸ் பண்ணிட்டாங்கன்னு. திஸ் யூ கெனாட் பை த்ரூ மணி. அவர் கொஞ்ச நாள் யோசனை பண்ணிட்டு ஐ அக்ரி வித் யூ, யூ ஸ்டே பேக் அப்படின்னு விட்டார். அது மாதிரி இவ்வளவு அட்வான்டேஜஸ் இந்த நாடகத்தில் நடிக்கிறதுல, நாடகத்தினால நீங்கள் அந்த பக்கம் நீங்கள் அதெல்லாம் தாண்டி போகிறதுக்கோ பதவி உயர்வுக்கெல்லாம் நீங்கள் போகலை, போக வேண்டிய அவசியம் இல்லாமல் இருந்தது. இந்த வாழ்க்கையில் பணம் மாத்திரம்தான் ஒரு சந்தோஷத்தை தருங்கிறது ஏற்றுக்கவே முடியாத ஒரு விஷயம். நிறைய பணம் இருந்து ஒரு வேளை கூட ஒழுங்காக சாப்பிட முடியாமல் இவ்வளவு பேர் இருக்காங்க, ஓடிட்டே இருக்கிறது. அது இப்படி இல்லாமல் ஏதோ வரதை வந்து ஆனந்தமாக இருந்தோம், சந்தோஷமாக கண்டிப்பாக யூ என்ஜாய் யுவர் லைஃப். அதுதான் வெளிநாடுலலாம் கூட நிறைய ட்ராமா பண்ணியிருக்கீங்க, எல்லா இடத்துக்கும் போயிருக்கேன் சார். சைனா ஜப்பான் தவிர பாக்கி எல்லா ஊருக்கும் போயிருக்கோம். அங்கே நடந்த ஒரு சுவாரஸ்யமான சந்தோஷம் ஜாலியான அனுபவம் சுவாரஸ்யமானா, அங்கெல்லாம் போகும்போது நிறைய பேர் முக்கியமானவர்கள் தவிர பாக்கி கேரக்டர் இதெல்லாம் அங்கேயே லோக்கலாக நாங்கள் ஏற்பாடு பண்ணிக்குவோம். அங்கே இருக்கிற நம்ம தமிழர்கள் தமிழர்கள் அவங்களுக்கு ரொம்ப ஆர்வம் ஜாஸ்தி, ரொம்ப நல்லாவும் பண்ணவும் பண்ணுவாங்க.
பட் அவங்கள அறியாமல் சில தப்புகள் பண்ணும்போது அதை சமாளிச்சுட்டு போகிறது அவங்கக்கிட்ட வருத்தப்படுறதுலையோ கோபப்படுறதுலையோ அர்த்தம் இல்லை. ஏன்னா நம்ம டைமிங் நம்மளோட ஊறி போனவங்க கூடுங்களோட வந்தவங்களோட ஒரு பழகி போன ஒரு டைமிங் அவங்களோட வரும்போது வராது. அதுக்கு அட்ஜஸ்ட் பண்ணிக்க கொஞ்சம் நமக்கு சாமர்த்தியம் வேணும். அவங்க எல்லாம் என்ன இன்ட்ரெஸ்ட்டு என்ன ஒரு ஆவலாக பண்ணுறாங்கன்னு பார்த்தா இங்கே ரெகுலராக பண்ணுறவங்கள ரொம்ப ஆவல் ஜாஸ்தி, ரொம்ப இன்வால்வ்மெண்ட் ஜாஸ்தி. ஆனால் நடிப்பினுடைய திறமை வந்து அந்த கொஞ்சம் கொஞ்சம் முன்ன பின்ன இருக்கும் அவ்வளோதான். ஆனால் இப்படி நான் உங்களால் இப்படி வளர்க்கப்பட்டு இப்போ கேசி மோகன்லேருந்து எல்லாருமே உங்கள் ட்ரூப்பில் இருந்தவங்க தானே சார்? கேசி மோகன் என் ட்ரூப்பில் இல்லை, கேசி மோகன் பிள்ளை எல்லாத்தையும் நான் தான் முக்காவசிய பிள்ளையை எடிட் பண்ணி கொடுத்துருக்கேன். ஓஹோ, ஸ்கிரிப்டில்? ஆமாம், ஸ்கிரிப்ட் அவன் ஒரு ட்ராமா கிட்டத்தட்ட 200 பக்கம் 300 பக்கம் எழுதுவான். ஓ, அது நமக்கு 70 பக்கம் 75 பக்கத்துக்கு மேலே தேவைப்படாது. அது நான் அடிக்கும்போதெல்லாம் அவன் என்கிட்ட அது அடிக்காது நல்லா இருக்குமா அவனுக்கு ட்ராமா நல்லா வரணுமா இல்லையா பச்சாம்பரம் அப்படின்னு சொல்லிட்டு தான் அடித்து கொடுத்துருப்பேன். இப்போ அப்போவும் அந்த காலத்துலேயும் மோகன் பீரியடில் அவன் அவன் ஆஃபீஸில் ஒர்க் பண்ணிட்டு அவன் பண்ண முடியாத சமயத்தில் என்னை கூப்பிட்டு அவன் கேரக்டரை பண்ண சொல்லி நான் பண்ணியிருக்கேன். அதனால் எங்களுக்குள்ளே ஒன்றும் ஒரு விரோத மனப்பான்மையெல்லாம் கிடையாது, ஒரு ஜாலியாக. ஆனால் ஒரு ட்ரூப் கொஞ்சம் சின்ன பசங்க கொஞ்சம் லைட்டாக எடுத்துப்பாங்க, நான் கொஞ்சம் வயசானவங்க கொஞ்சம் சீரியஸாக எடுத்துப்பேங்க, அதை தவிர வேறு ஒன்றும் கிடையாது. உங்களால் வளர்க்கப்பட்டு அப்படி பெரிய ஆளாக அப்படி வந்துட்டும் போது யாரும் யாரையும் வளர்த்து விடுறதுங்கிறது அறிமுகப்படுத்துறதுங்கிறதும் என்னால் ஒத்துக்கொள்ள முடியாத ஒரு விஷயம். விஷயம் சொல்லுவான் நான் தான் அவனை டைரக்டர் ஆக்கினேன்னு, கிடையவே கிடையாது. அவனுக்கு டைரக்டர் திறமை இருந்தது, ஆனால் உனக்கு எனக்கு இந்த பொறுப்பை ஏற்றுக்கிற இந்த ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கிறதுக்கு வேண்டாம் சொல்லி அவங்ககிட்ட தூக்கி கொடுத்தது அவ்வளோதான். மற்றபடி வளர்த்து விடுறதுங்கிறது ஒரு சான்ஸ் கொடுக்குறோம், அதுக்கப்புறம் வளர்றதுங்கிறது அவங்கவுங்க சாமர்த்தியத்தை தான், யாருடைய குரோத்தையும் நாம் தடுக்க முடியாது. இப்போ டெல்லி கணேசன் நான் அறிமுகப்படுத்தினேங்கிறத வழியே வழியே இன்றைக்கி அவன் பண்ண அவனுக்கு இருக்கிற பாப்புலாரிட்டி எனக்கு கிடையாது, அதுக்காக நான் வருத்தப்படுறது இல்லை, சந்தோஷத்து தான் படுறேன். சினிமாவிலையும் நீங்கள் சிவாஜி சார்லேருந்து கமல் ரஜினி அப்படின்னு ஒரு பெரிய ரவுண்டே வந்தீங்களா? வந்தாச்சு. அதான் நான் சினிமாவில் வந்து அது நமக்கு அந்த கௌரவத்தை அது அதுதான் ஒரு பெரிய விஷயம். அங்கே சின்ன ரோல் ஒரு ரோல் இருந்தாலும் சரி, சிவாஜி சார்லேருந்து ஆரம்பித்து யாராக இருந்தாலும் சரி, ஒரு கௌரவமாக நடித்து. இன்ஃபேக்ட் நாடகம் இருக்கிற அன்னைக்கு நான் டைரக்டர் ப்ரொடியூசர்கிட்ட போய் சினிமாவில் சொல்ல மாட்டேன், சிவாஜி சார்ட்டு தான் போய் சொல்லுவேன். சாயந்தரம் ட்ராமா இருக்குன்னா அவரை யார் டைரக்டர் அவர்கிட்ட, மாதவா அவனுக்கு ட்ராமா இருக்குன்னா முதல்ல அவன் ரெண்டு சீன் எடுத்து அவனுக்கு 3 மணிக்கெலாம், ஏன்னா அவருக்கு நாடகம்னா நாடகத்தில் நடத்துறதுனா எவ்வளோ கஷ்டங்கிறது அவருக்கு தெரியும், அந்த ஒரு சௌரியம் உண்டு. அது மாதிரி கிட்டத்தட்ட சிம்லா ஸ்பெஷலில் நல்ல கேரக்டர் கிடைச்சு. ஆமாம், சிம்லா ஸ்பெஷலில் முக்தா சீனிவாசன், முக்தா அவங்களுக்குலாம் வந்து அப்படி நகைச்சுவையில் அப்படி ஒரு இன்வால்வ்மெண்ட் உண்டு. அதனால் நம்ம எதாவது கூட பண்ண குறைச்சல் பண்ணோம்னா வச்சுங்க ரொம்ப என்ஜாய் பண்ணுவாங்க. அண்ட் அதுக்கு அவருக்கு எழுதினது முக்காவாசி கதை வச்சனங்கள்லாம் சோ தான். ஸோ அதனால முக்தாசிக்காமல் அதே மாதிரி மாதவன் சாருக்கு எழுதினது பாலமுருகன் சார். பாலமுருகன் சாருக்கும் பர்சனலாக நம்மளை பற்றி தெரியும் அதுதான். அதனால் தொடர்ந்து அப்படி தொடர்ந்து ட்ராவல் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருந்தது. ட்ராமா வேலை இதெல்லாம் அது தவிர அவருக்கு அப்புறம் நான் வந்து டிவி சீரியல் அடுத்து கடைசியாக வந்தது. அந்த டிவி சீரியலில் நமது தூர்தர்ஷனில் முதல்ல கமர்ஷியல் ஆரம்பித்த போது கலரில் நாங்கள் ரெண்டு பேர் தான் பண்ணோம். நான் வந்து ஒன்று பண்ணேன், எச் சேகர் ஒன்று பண்ணோம். எனக்கு இப்போ ஒரு கேள்வி சார், இன்றைக்கி நிறைய சேனல்ஸ் இன்றைக்கி இருக்குது, ஆனால் அன்றைக்கி தூர்தர்ஷன் ஒன்று தான். ஆனால் தூர்தர்ஷன் யாராக இருந்தாலும் உங்களை போல தூர்தர்ஷன் அதுதான் நான் இன்றைக்கி நடிக்கிறவங்கள்ட்ட தான் சொல்வேன், நீங்கள் என்ன தான் நடித்தாலும் அந்த காலத்தில் இப்போ நடித்த ஆர்டிஸ்ட் மாதிரி நீங்கள் எஸ்டாப்ளிஷ் பண்ணிக்க முடியாது. முடியவே ஏன்னு கேட்டிங்கன்னா, இன்றைக்கி ஒரு சீரியலையும் யாரும் முழுசாக உட்காந்துட்டு பார்க்குறதா எனக்கு தெரியல. ஆனால் அந்த காலத்தில் தூர்தர்ஷனில் செவ்வாய்க்கிழமை நாடகம்னா உட்காந்து வெயிட் பண்ணி அதுக்காக டயத்தை அட்ஜஸ்ட் பண்ணி வந்து உட்காந்து பார்த்தது காலம் உண்டு. கண்டிப்பாக அதனால் வந்து எங்களுக்கெல்லாம் வந்து ஒரு பாப்புலாரிட்டி கிடைச்சிது, ஒரு பப்ளிசிட்டி கிடைச்சிது தூர்தர்ஷனில். அந்த துப்பறியும் சாம்பூ இல்லை சார்? ஆமாம், அதுலேருந்து அது ஒரு பெரிய லக்கு தான். அதுதான் ஏன்னா துப்பறியும் சாம்பூன்னு அப்புசாமின்னு ரெண்டு கேரக்டரும் கண்டிப்பாக தமிழ்நாட்டு முக்காவாசி பேருக்கு எல்லாரும் தெரிஞ்ச கேரக்டர். அந்த கேரக்டர் ரெண்டுமே நான் பண்ண அதுலேயும் நிறைய பேர் சொல்லுவாங்க அந்த ஓவியர் ஜெயராஜ் போட்ட அந்த ஆர்ட் போலவே காத்தாடி ராமூர்த்தி சார் இருக்காரு அப்படின்னு. ஜெயராஜ் ஒரு பீரியட் அந்த வீட்டில் பார்த்துட்டு நான் உங்களை பார்த்து போட்டேனா இல்லை நீங்கள் இதை பார்த்து பண்ணுறீங்களா தெரியல. அந்த கேரக்டருக்கும் பெரிய உருவம் கொடுத்தது. அதுக்கு அப்புசாமிக்கு அவர் அதே மாதிரி தாரா சுந்தரி அவருக்கு ரொம்ப சந்தோஷம். அப்புசாமி படம் எடுக்கிறாருன்னு ஒரு டிவி சீரியல் வந்தது, அது வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு பண்ணக்கூடிய ஒரு சீரியலாக போச்சு. அது பல சுவாரஸ்யங்கள்ல அந்த சீரியல்லையே உங்களுக்கு துப்பறியும் ஷாம்பு வந்து பெரிய கிரெடிட் சார் இல்லை? ஆமாம், வாசுவான். அது ஏன்னா கேரக்டர் வந்து எனக்கு முன்னாடி ஷாம்பு நடராஜன், ஷாம்பு நடராஜன் கரெக்ட் அப்படின்னு ஒருத்தர் பண்ணார். அவர் தான் எனக்கு முதல்ல இந்த ரோலை பண்ண சொல்லி அவரால் முடியலங்கிற போது பண்ண சொல்லிட்டு அவர் பண்ணினது. ஏற்கனவே அவர் பண்ணது அவர் கிட்டத்தட்ட 70-80 தடவை பண்ணியிருக்காரு சார். நானும் கிட்டத்தட்ட அதுவே ஒரு 60-70 தடவை பண்ணியாச்சு. அவர் என்கிட்ட சொன்னது இப்படி தான், ஷாம்பு கேரக்டர் எனக்கு அப்புறம் ஒன்றை பண்ண சொல்லியிருக்கேன், நீ நல்லா பண்ணாலும் எனக்கு தான் பேர்,
சரியாக பண்ணலைனாலும் எனக்கு தான் பேர். நல்லா பெண்ணா உன்னை நல்லா தயார் பண்ணியிருக்கேன்னு என்ன சொல்ல போகிறாங்க, நீ சரியாக பண்ணலைன்னா என்ன மாதிரி பண்ணலேன்னு சொல்ல போகிறாங்க, அதனால் எனக்கு தான் எப்படியும் பேர், பரவாயில்ல பண்ணு அப்படின்னு அப்படி தான் சொல்லி கொடுத்தார். அதுக்கு நீங்கள் தயாரானீங்களா சார்? இந்த துப்பிரீம் சம்பத் தேவன் எழுதின புக்கெல்லாம் படிச்சிங்களா என்ன? தேவனுடைய ஸ்கிரிப்ட், அவருடைய நாடக வடிவம் தான் படிச்சிருக்கேன். அதுக்கப்புறம் வந்து வேறு அதில் அவர் எழுதாத, அதாவது தேவனே ட்ராமடைஸ் பண்ணி கொடுத்தார். ஓ, அது யாரும் பண்ணலை, அவரே ஒரிஜினலாக அதில் எதெல்லாம் நான் மேடையில் என்னெல்லாம் பண்ண முடியுமோ, ஏன்னா அதில் ஒரு கதையில் பார்த்திங்கன்னா நிறைய விஷயங்கள் மேடையில் பண்ண முடியாத விஷயங்கள்லாம் கதையில் வந்திருக்கும், அதனால் அதில் அதில் பொறுக்கி எடுத்து இதெல்லாம் பண்ண முடியுமோ, நான் அப்புறம் அதில் படித்து வேறு ஏதாவது புதுசாக சேர்க்க முடியுமா அப்படிங்கிறதுக்காக படித்து பார்த்து பண்ணதில், இல்லை அவரை விட நம்ம ஒன்றும் பண்ண முடியாதுங்கிற முடிவுக்கு வந்தாச்சு. இப்போ சமீபத்தில் சினிமான்னு நீங்கள் பண்ணது எந்த சமயத்தை? சமீபத்தில் ஒன்றும் சினிமா கிடைச்சா ஒன்று பண்ணது அப்பத்தாவை ஆட்டைய போட்டாங்கன்னு ஒரு படம்னு. சரி, நான் வெள்ளி கணேசன், சந்திரஹாசன் கமல்ஹாசனுடைய அண்ணா, அவர் ஹீஸ் நோ மோர், சண்முக சுந்தரம் அவரும் இப்போ இல்லை, நாங்கள் நாலு பேர் பண்ணோம். அது ஒரு டிஃப்ரெண்ட்டான ஸ்டோரி, நல்ல ஸ்டோரி. அது மாதிரி தமிழ் இந்த தமிழ் படத்தில் வந்து எடுக்கிறதுக்கு ரொம்ப ரிஸ்க்கான சப்ஜெக்ட். இளம் வயசில் காதலிச்ச ரெண்டு பேர் கல்யாணம் பண்ணிக்க முடியல, அப்புறம் வாழ்க்கையில் அவங்க ரெண்டு பேரும் முதியோர் இல்லத்தில் சந்திக்கிறாங்க. ரெண்டு பேரும் வீட்டில் மருமகள் மாட்டு பொண்ணுவங்களாம் குடும்பம் இதெல்லாம் தாங்கம்னா அந்த டைத்தில் அவங்க ரெண்டு பேரும் ரொம்ப முதியோர் இல்லை, ஒரு அபோவ் மிடில் கிளாஸு. அப்போ அவங்களுக்கு மேலே மறுபடியும் ஒரு ஈர்ப்பு வருது, அவங்க ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படும் போது பிரச்சனைகள் வருது. நாங்கள் நாலு பேர் ஃப்ரெண்ட்ஸு, அவங்க ரெண்டு பேருக்கு கல்யாணத்தை பண்ணி வைக்கிறோம். இப்படி இருந்து முதியவர்களுக்கு கல்யாணம். ஆமாம், அது அது என்ன அந்த படம் வந்ததா தெரியல. அப்புறம் ஏதோ 50-15 கடைசியாக பண்ண கல்யாணம் சமையல் சாதம் ஒன்று ஒன்று படம் வந்து அது பண்ணோம். அதுதான் படம் ஜாஸ்தி ட்ராமாவே தொடர்ந்து இருக்குது. சீரியலும் இப்போ நான் ஜாஸ்தி பண்ணுறது இல்லை, ஏன்னா நமக்கு கொஞ்சம் இந்த சீரியஸாக இருக்கிறதுனால, இந்த இன்வால்மெண்ட் இருக்கிறதுனால சரியாக பண்ணலைன்னா கோபம் வருது. இப்போ இருக்கிற பசங்களை கோச்சிக்க முடியல, அதனால் பேசாமல் அது அவங்களோட பிரச்சனை பட்டதுக்கு பதிலாக ஒதுங்கி இருக்கலாம். என்ன ஒதுங்கி இருக்கிறது? ஒரு நல்ல காமெடி அப்படின்னா எப்படி இருக்கணும்னு நினைக்கிறீங்க சார்? விகல்பம் இல்லாமல் மக்கள் சிரிக்கணும், அதுதான் நல்ல காமெடி. அதுக்கப்புறம் அதில் வேறு எண்ணங்கள் வந்து சிரிக்கக்கூடாது. நான் ஒன்று சொல்கிறேன்னு வச்சுங்களேன், அதை பார்த்து அப்படியே சிரிக்கணுமே வெளிய, அது அதை நினச்சி அதுக்கப்புறம் இப்போ சொல்கிறேன். நம்ம வெண்ணிடம் போகிறதுக்கு அந்த அவர் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஈஸியாக அவரது சிரிக்க முடியாது, வேறு லிங்க் பண்ணது தான் சிரிக்க முடியாத விஷயங்கள். அதில் கெல்ட் அவர் மன்னன் அவர், அதில் சந்தேகம் இல்லை அப்படின்ட்டு. ஆனால் டபுள் மீனிங் அப்படி இல்லாமல் இப்போ இப்போ ரீசனாக நாடகத்தில் பார்த்தீங்கன்னா இப்போ உங்களுக்கு மதுரம் என்னுடைய ஒரு சம்மந்தம் பேசுகிறதுக்காக போவேன், அவர் உங்களுக்கு கர்நாடக சங்கீதம் தெரியுமா அப்படின்னு, இல்லை ஏன் கேட்குறாரு, இல்லை எனக்கு மதுரமணி ஐயர்னால் ரொம்ப இஷ்டம், மதுரமணி ஐயர் கேள்விப்பட்டிருக்கேன் பெரிய கர்நாடக சங்கீத வித்வான்னு. உடனே அவர் சொல்வார், அவருடைய காம்போதியம் கல்யாணியம் அப்படின்னு, மன்னிக்கணும் நான் மதுரமணி ஐயர் தான் கேள்விப்பட்டிருக்கேன், அவள் அங்கே உறவுக்காரங்கள்லாம் தெரியாது. அது அதில் இல்லை, இது ரெண்டும் ராகங்கள், அப்படிலாம் ராகம் இருக்குன்னே எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லி இது மாதிரி முடிச்சிடுவோம். அது மாதிரி அதுக்கு சம்மந்தப்பட்ட விகல்பம் இல்லை. இப்போ நீங்கள் இது தெரிஞ்சிங்கன்னா சாதாரண அவருடைய கல்யாணியம் காம்போதியம்னா அவர் சொன்னது ராகத்தை, அவருடைய ரிலேஷன்ஸோ யாரோ நினச்சுன்னு அவங்க வேறு யாரும் தெரியாதுன்னு சொல்கிறது மாதிரி. இதை மாதிரி இங்கே பிள்ளையே எல்லாத்துலேயுமே விகல்பம் இல்லாத விரசம் இல்லாத நகைச்சுவை தான் நாங்கள் ஓரளவு கொண்டு வருவோம். உங்களுடைய ஆரோக்கியத்துக்கு என்ன காரணம் நினைக்கிறேன்? ஒன்றும் காரணமே இல்லை, ஆரோக்கியம் தான். நான் வந்து சாதாரணமாக எல்லோரும் என்ன எப்படி இருக்காங்களோ அப்படி தான் நான் இருக்கேன். இதுக்கு ஆரோக்கியத்துக்கு காரணம் ப்ராப்ளம் என்னுடைய மனைவியனுடைய கை சமையலாக இருக்கலாம். திட்டிக்கிட்டே போடுறதுனால குறைச்சலாக சாப்பிட்றேன்னா இன்னொரு திட்டிக்கிட்டே போடுறாங்க, சிரிச்சுட்டே சாப்பிட்றீங்க. ரொம்ப நன்றி சார், ரொம்ப சந்தோஷம், ரொம்ப சந்தோஷம். இன்னும் நீங்கள் நிறைய நாடகங்கள் பண்ணணும், நிறைய ஸ்டேஜ் ஏறணும். ரசிக பெருமக்களுக்கு என்னுடைய நன்றி வாழ்த்துக்கள்.